வணக்கம். மேல்நிலை 12 வகுப்பில் அலுவலக மேலாண்மை ஒருங்கிணைத்தலின் பாடம் ஏற்கனவே முன்கூட்டியே வந்து நம்ம நோக்கம் வரவிலக்கணம் படித்தோம். இப்போ வந்து படிநிலைகள் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பணியாளர்கள் குறை தீர்க்கும் சில்லறை வந்து தோற்றுவித்தல். அதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் வந்து நல்ல அறிக்கை தரம் அமைப்பு முறை வந்து இருத்தல் வேண்டும். மேலாண்மையானது பணியாளர்கள் காட்டங்கள் கருத்துக்கள் கலந்தாய்வு மற்றும் செயற்குழுவில் கலந்து கொள்ள வந்து தூண்ட வேண்டும். நாலாவது பாயிண்ட் வந்து பிற பணியாளருடன் நல்ல நட்பு முறை பாராட்டுவதற்கு மேலாண்மையானது ஊக்கமளிக்க வந்து வேண்டும். தலைமை பண்பு ஒருங்கிணைத்தல் திட்டமிடல் மற்றும் பணியாளர் நியமனம் ஆகியவற்றின் பயிற்சி பெற மேலாளருக்கு வாய்ப்பளிக்க வந்து வேண்டும். இதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்தலின் படிகள். இப்போ வந்து இயக்குதல் பார்க்க போகிறோம். இயக்குதலின் முக்கியத்துவம் சொன்னவர் யாருன்னா கூன்ஸ் மற்றும் ஓ டோனல் அவர்களின் கூற்றுப்படி இயக்குதல் என்பது தனி நபர் சாரா கூறு ஆகும். இதனால் கீழ் பணியாளர்கள் தங்களுடைய பணியினை புரிந்து கொண்டு நிறுவனத்தின் பொது நோக்கத்தினை அடைவதற்காக தங்களது பணியினை திறம்பட திறமையாக செய்து முடிக்கும் ஒரு பணியாகும். இதுதான் வந்து இயக்குதல்னு சொல்கிறோம். அதோ நம்ம கீழ் பணிபுரிய பணியாளர்கிட்ட வந்து கரெக்டாக அந்த வேலை யாராருக்கு எந்த வேலை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தீர்மானித்து திட்டமிட்டு அந்த வேலையை அந்த கீழ் பணியாளர்களை கொடுத்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து இயக்குதல். இதையே வேறு ஒருத்தர் வல்லுநர் சொல்லியிருக்கிறார். அவர் யாருன்னா ஹெய்மன் அவர்களின் கூற்றுப்படி இயக்குதல் என்பது உண்மையாக திட்டமிட்ட பணியினை செய்வதற்காக அளிக்கப்படும் அறிவுரைகள் மற்றும் அதன்படி பணிபுரிய தேவைப்படும் படிமுறைகள் மற்றும் நுணுக்கங்களை கொண்டதாகும். அந்த வேலை செய்யும்போது என்னென்ன நுணுக்கம் இருக்குது அதில் ரூல்ஸ்லாம் என்ன அதெல்லாம் கரெக்டாக அதில் சொல்லி கொடுத்து அந்த வேலை வாங்குறதுக்கு பேர் தான் வந்து இயக்குதல். இயக்குதல் மற்றும் அதிகாரம் ஒப்படுத்தினே உத்திகள். உத்திகள்லாம் தந்திரம். இந்த வேலை செய்யும்போது எந்த மாதிரி உத்தியை நம்ம உத்திகளை பயன்படுத்த அந்த வேலையை வந்து சரியாக செஞ்சு முடிக்க முடியும். அது வந்து சாதாரண உற்பத்தி துறையில் செய்யும்போது வந்து என்னென்ன பொருள் தரமான பொருள் நம்ம தரமான பொருள் போட்டோம்னா வந்து பொருள் வந்து நான் அதிகமாக வந்து உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து விற்பனையும் அதிகமாக இருக்கும். விற்பனை அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக என்னாகும்னா லாபம் வந்து கண்டிப்பாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உத்திகள் என்னென்ன ஃபஸ்ட்டு இயக்கத்தில் ஒன்று வந்து கீழ்நிலை பணியாளருக்கு அளிக்கப்படும் மானைகள் மற்றும் அறிவுரைகளை உள்ளடக்கியது. இப்போ மேல்நிலை பணியாளர் கீழ்நிலை பணியாருக்கு வந்து அந்த வேலையை பிரித்து கொடுக்கும்போது அவங்க நல்லா புரிஞ்சுக்கினாங்களா அந்த வேலையை நல்லா புரிஞ்சிக்கினா என்ன பண்ணுவாங்க அந்த பணியாளர் குறிப்பிட்ட வேலையை வந்து செஞ்சு கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பாங்க. அது மாதிரி செஞ்சு முடிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க புரிஞ்சிக்கினாங்கன்னா நல்லா தெரிஞ்ச பிறகு தான் அந்த மேலால் அந்த பணியை வந்து ஒவ்வொரு பணியாளருக்கும் அந்த வேலையை வந்து ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சிட்டு அந்த ஒப்படைச்சிட்டா மட்டும் போதாமல் கரெக்டாக என்ன பண்ணால் மேற்பார்வை செய்யணும். கரெக்டாக அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சு முடிக்கிறாங்களா அது கரெக்டாக எந்த வித குறையும் இல்லாமல் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு மேற்பார்வையிடணும். அதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. கீழ்நிலை பணியாளருக்கு செய்ய வேண்டிய பணிகளை வந்து கூடுதல் அவங்க செய்ய வேண்டிய பணியை சொல்லிவிட்டு கரெக்டாக மேற்பார்வை செஞ்சுட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் கண்டிப்பாக சந்தேகங்கள்லாம் அந்த வேலையில் வரும். அந்த வேலை சந்தேகங்கள்லாம் டவுட்லாம் வந்து உடனுக்குடன் வந்து யார் நிவர்த்தி பண்ணணும் மேலாளர் தான் வந்து நிவர்த்தி பண்ணணும். மூணாவது வந்து இயக்குதல் என்பது பரவலான ஒரு பணியாகும். ஏனென்றால் இப்பணியானது மேலாண்மையின் எல்லா செயல்களையும் செயல்படுத்தப்படுகிறது. எனவே இயக்குதல் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடுகள். சும்மா இயக்குதல் அப்படின்னா வந்து கோட்பாடு கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுற வேலையை வந்து பிரித்து கொடுத்துட்டு போக இவங்க இந்த வேலையை இவங்க செய்வாங்கன்னு கண்டிப்பாக ஒவ்வொரு பணியாளரும் நம்ம வந்து சொல்ல முடியாது. கரெக்டாக இயக்குதல் கரெக்டாக அந்த வேலையை சரிவர செஞ்சுன்னே இருக்கிறான்னு சொல்லிட்டு மேற்பார்வை செஞ்சுக்கினு இயக்குதல்னா அதன் பிறகால் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மேலாளர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கினே இருந்தால் தான் அப்புறம் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. இது ஒரு தொடர் மற்றும் சென்று கொண்டே இருக்கும் செயல்முறையாகும். இது வந்து ஒழுங்கு இயக்குதல் அப்படின்னா அதோட ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்து அந்த டைமுக்கு கூட அதை வந்து செஞ்சு நிறுத்தவே முடியாது. அதை தொடர்ந்து அந்த வேலை வந்து இயங்கிக்கினே தான் இருக்கும். இப்போ தொழிற்சாலைனா கண்டிப்பாக வந்து பொருள் தயார் பண்ணிக்கினே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து விற்பனை செஞ்சுனே இருப்பாங்க லாபம் வந்துக்கினே இருக்கும். அந்த லாபத்தை வந்து யார் பணியாளர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பிரித்து கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து தொடர்ந்து பிரித்து கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த வேலையை தொடர்ந்து நடத்துக்கினே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இயக்குதல். இயக்குதல் அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காக அது வந்து நிறுத்தவே முடியாது தொடர்ந்து செயல்பட்டே வந்து இருக்கும். அது அஞ்சாவது பாயிண்ட் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி பின்பற்றப்படும் ஒரு அணுகுமுறையாகும். மேலாளர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க என்ன பண்ணும் கீழ் பணியாளர் வந்து வேலை கண்டு செஞ்சு முடிக்கணும். மேலாளர் சொல்கிற கருத்து வந்து அவர் கண்டிப்பாக எந்த மாதிரி கருத்து சொல்லுவார் கண்டிப்பாக நிறுவனத்தில் வந்து எப்படி எந்த மாதிரி வேலை செஞ்சால் அந்த நோக்கத்தை கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்கலாம் எவ்வளோ வந்து அதிகமாக எந்த அளவுக்கு குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச உழைப்பு அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு ஒவ்வொரு மேலாளரும் வந்து கீழ் பணியாருக்கு வந்து தெரியப்படுத்துவார். அப்படி தெரியப்படுத்தும் போது கீழ் பணியாரெல்லாம் அதை கடைப்பிடிச்சு மேலாளர் சொல்கிற மாதிரி அவங்க கரெக்டாக செஞ்சு முடித்தாங்கன்னா அந்த வேலையை வந்து கரெக்டாக அவங்க வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க. அதுக்கடுத்து இயக்குதல் பிற வந்து இயக்குதல் என்பது பிற மேலாண்மை பணிக்கான திட்டமிடல் அதை திட்டமிட்டு அமைத்தல் அமைத்தல் திட்டம் போட்ட பிறகு அதன் பிறகு செயல்படுறாங்கன்ற கண்காணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அமைத்தல்.
மற்றும் வந்து பணியாளர் நியமனம் ஆகியவற்றை வந்து பிணைந்திருக்கிறது. பணியாளர் நியமனம் ஒரு பணியாளருக்கு நம்ம வேலை கொடுக்கும்போது கரெக்டாக எந்தெந்த பணியாளருக்கு யாராருக்கும் எப்படி வேலை கொடுக்கணும், அவங்களோட தகுதி என்ன, அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலையை பிரித்து கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட வேலையை அந்த குறிப்பிட்ட பணியாளர் வந்து அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. பணியாளர் நியமனம் அப்படின்னா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி அந்த வேலையை வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் வந்து அதுக்கு பேர் தான் வந்து பணி நியமனம். இது ஒரு தொடர் மற்றும் சென்று கொண்டே இருக்கும் செயல்முறையாகும். இது வந்து ஒழுங்கு இயக்குதல் அப்படின்னா அதோட ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்து அந்த டைமுக்கு கூட அதை வந்து செஞ்சு நிறுத்தவே முடியாது, அதை தொடர்ந்து அந்த வேலை வந்து இயங்கிக்கினே தான் இருக்கும். இப்போ தொழிற்சாலைனா கண்டிப்பாக வந்து பொருள் தயார் பண்ணிக்கினே இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து விற்பனை செஞ்சுனே இருப்பாங்க, லாபம் வந்துக்கினே இருக்கும். அந்த லாபத்தை வந்து யார் பணியாளர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பிரித்து கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து தொடர்ந்து பிரித்து கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த வேலையை தொடர்ந்து நடத்துக்கினே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இயக்குதல். இயக்குதல் அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காக அது வந்து நிறுத்தவே முடியாது, தொடர்ந்து செயல்பட்டே வந்து இருக்கும். அது அஞ்சாவது பாயிண்ட் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி பின்பற்றப்படும் ஒரு அணுகுமுறையாகும். மேலாளர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க என்ன பண்ணும், கீழ் பணியாளர் வந்து வேலை கண்டு செஞ்சு முடிக்கணும். மேலாளர் சொல்கிற கருத்து வந்து அவர் கண்டிப்பாக எந்த மாதிரி கருத்து சொல்லுவார், கண்டிப்பாக நிறுவனத்தில் வந்து எப்படி எந்த மாதிரி வேலை செஞ்சால் அந்த நோக்கத்தை கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்கலாம், எவ்வளோ வந்து அதிகமாக எந்த அளவுக்கு குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச உழைப்பு அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு ஒவ்வொரு மேலாளரும் வந்து கீழ் பணியாளருக்கு வந்து தெரியப்படுத்துவார். அப்புறம் வந்து மேற்பார்வை, மேற்பார்வை இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பணியாளரும் அவங்க கொடுத்த ஆணையை வந்து ஒழுங்காக வந்து பின்பற்றுவாங்க. மேற்பார்வை வந்து ஒவ்வொருக்கும் மேல் அதிகாரிக்கும் அவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கும், அந்த பவரை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கீழ் பணியார வேலை செய்கிறவங்களாம் ஒரு அதிகாரத்தோடு அந்த வேலையை வந்து செஞ்சு வாங்க முடியும். அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு மேல் அதிகாரியும் கீழ் பணியாளர் வந்து வேலை வந்து வாங்கவே முடியாது. அப்படி ஆணைகள் மற்றும் அறிவுரைகளை அளித்தல், அந்த ஆணைகளும் அறிவுரையும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மேலதிகாரி தான் வந்து ஆணைகளை கீழ்மட்ட பணியாளருக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கீழ் பணியாளருக்கு வழிகாட்டுதல் அறிவுரையை வழங்குவாங்க. கீழ் பணியாளருக்கு வழிகாட்டுதல் அறிவுரையை வழங்குதல் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது வந்து சில பேர் ஏதாவது காரணமே இல்லாத ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கோசம் அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை ஏற்படுவாங்க, கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. பிரச்சனை எதுக்கு ஏற்படுத்துவாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய சம்பளத்தை அவங்க ஊக்க ஊதியம் மாதிரி உள்ள வருஷத்துக்கு ஒரு முறை கேட்பாங்க, இன்க்ரிமெண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வை கொடுக்கணும். அப்படி சில நிறுவனத்தை வந்து கரெக்டாக கொடுத்துனே வருவாங்க, சில நிறுவனத்தை என்ன பண்ணுவாங்க அதை கட் பண்ணிவிடுவாங்க, கொடுக்காமல் நிறுத்தி வைப்பாங்க. அது மாதிரி நிறுத்தி வைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பணியாளர்கள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்துவாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் லாபம் நிறைய சம்பாதிச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபத்தை எங்களை பிரித்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணி அதுக்கு உண்டான தீர்வு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்து சாதாரணமாக கேட்டால் எதுவுமே வந்து கிடைக்க போகிறதில்ல. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பணியாரெலாம் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி போராடி அந்த வரக்கூடிய லாபத்தை அவங்க வந்து கேட்டு வாங்குவாங்க. ரெண்டாவது கீழ் பணியாளர்களின் பணியினை வந்து மேற்பார்வையிடுதல், மேற்பார்வையிடுதல் அப்படின்னா கீழ் பணியாளர் வேலை செஞ்சுனே இருக்கும் மேற்பார்வை ஒருத்தர் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ் பணியாளரும் கரெக்டாக அந்த வேலை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த வேலை செஞ்சு முடிப்பாங்க. ரெண்டாவது கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே நான் கண்டிப்பாக சந்தேகங்கள்லாம் நிறைய ஏற்படும், அந்த வேலையை பற்றி சில குறைகள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுமாதிரி தெரியாமல் இருக்கும்போது குறைகள் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் அந்த துறை அந்த வந்து ஒரு குறிப்பிட்ட துறையிலும் ஒரு குறிப்பிட்ட துறை மேலாளர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவோம் அந்த அந்த வேலையை வந்து அந்த உடனுக்குடன் நான் வந்து கீழ் மட்டத்தில் வேலை செய்கிற பணியாளருக்கு அதை வந்து நிவர்த்தி பண்ணி அவங்க வந்து சரி பண்ணி அவங்க வந்து கொடுத்தா அந்த வேலையை வந்து சரியான முறையில் தவறம் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்புறம் கீழ் பணியாளர்கள் செயலூக்கம் அளித்தல், அது மாதிரி நம்ம யாருக்குமே படிச்சுக்கோம். செயலூக்கம் அளித்தோன்னா இப்போ குழுவாக வேலை செய்யும்போது சில பணியாளர் வந்து ஒழுங்காக நல்லா வேலை செய்வாங்க, கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கூட முன்கூட்டியே வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஊக்கப்பரிசு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஊக்கப்பரிசு அப்படின்னா அவங்க சம்பளத்தில் கொஞ்சம் போனஸ் மாதிரி போனஸ் போட்டு அவங்களுக்கு அதிகமாக சம்பள பணமாக கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ண திருப்திகரமாக வாங்கிக்குவாங்க. அது மாதிரி வாங்கும்போது மற்ற பணியாளர்லாம் சரி நம்மளும் அதே மாதிரி அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு நம்மளும் அந்த ஊக்க உதவி நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழு பணியாளரும் வந்து அதை செயல்படுத்தி அதே மாதிரி வேலை செஞ்சு கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து ஊக்கம் செயலூக்கம் ஒன்று இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா பணியாளரும் நம்மளும் கரெக்டாக வந்து பணத்தை அந்த ஊக்க பரிசு நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பணியாளரும் வந்து அந்த வேலை செஞ்சு வாங்குவாங்க. அதுக்கடுத்து ஒழுங்கு முறையில் வந்து பேணி காத்தல், கண்டிப்பாக வந்து ஒழுக்கம், ஒழுக்கம் இருந்தால் தான் எந்த வேலையுமே வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஒழுக்கம் அப்படின்னா வந்து அவங்கவுங்களுக்கு வேலையை வந்து பிரித்து பணியாளருக்கு நம்ம வேலையை பிரித்து கொடுப்போம். அப்படி வேலையை பிரித்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட வேலையை எந்த அவங்கன்னா நேர்மையாக நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, இந்த வேலையை நம்ம வந்து சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது அந்த ஒவ்வொருத்தரும் உள் மனசில் அது இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை வந்து அவங்க கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அதாவது பொருள் தயார் பண்ணும்போது இந்த அந்த பொருள் அளவு ரேஷியாக கொடுத்துருப்பாங்க, இந்த பொருள் நீங்கள் போட்டு இந்த இது செஞ்சால் தான் வந்து
இந்த பொருளுக்கு தரமானதாக இருக்குது சொல்லிட்டு அவங்க ரேஷியாக கொடுத்துருக்கும்போது அதன் பிரகாரம் அவங்க வேலை செய்யணும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவங்களுக்கு மேல் மேலதிகாரி மேலே எதனா ஒரு போகாமல் இருந்து போட வேண்டிய பொருள் எதாமல் போகாமல் போயிட்டாலும் அதையும் அந்த பொருள் வந்து விற்காமல் போயிடும். அந்த மாதிரிலாம் எல்லாமே இருந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், பேணி காக்கணும். அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக எந்த அந்த வேலையில் வந்து சந்தேகமும் இல்லாத கரெக்டாக நேர்மையாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். அப்புறம் வந்து கலந்துரையாடி இயக்குதல். கலந்துரையாடினா கண்டிப்பாக ஒருங்கிணைத்தில் அப்படின்னா குழுவாக தான் நம்ம சேர்ந்து வேலை செய்கிறோம். அப்படி கலந்துரையாடும் போது வந்து சில கருத்துக்கெல்லாம் வந்து மற்றக்கு ஒரு கருத்து வந்து நல்ல கருத்தாக இருக்கும், அவங்க சொல்கிறது அந்த கருத்து வந்து அந்த தொழிலில் வந்து அதிகம் லாபகரமாக இருக்கும், இல்லை அந்த டைம் வந்து சீக்கிரம் முன்கூட்டியே முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி முன்கூட்டியே முடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த வேலையை அவங்க என்ன பண்ணுவாங்க, கலந்து பேசி அவங்க சொல்கிற நல்ல கருத்து வரைக்கும் எடுத்துக்கினேன், தேவையில்லாத கருத்தெல்லாம் வந்து விட்டுறது. அப்புறம் தான் ஒருங்கிணைப்பு. ஏழாவது பாயிண்ட் வந்து ஒருங்கிணைத்தின் வலிமை. கண்டிப்பாக குழுவாக சேர்ந்தால் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எந்த ஒரு வேலையுமே வந்து ஒட்டு மொத்தமாக குழுவாக சேர்த்து செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தேகமாக இல்லை அந்த வேலையை நிவர்த்தி பண்ணி அந்த எந்த ஒரு பணியினை செய்வதற்கு முன்னால் அது என்ன வேலை செய்ய போகிறோம், அந்த வேலையை வந்து எந்த டைமுக்குள்ளே செய்ய போகிறோம், அந்த வேலையை எங்கே செய்ய போகிறோம், யார் செய்ய போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே தீர்மானித்து அந்த குழுவாக வேலை செய்கிறதுனால எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்போம். அப்புறம் வந்து நல்ல மேற்பார்வையான குணங்கள். ஒரு மேற்பார்வை இருக்கிறது அவங்களுக்கு தகுதிகள்லாம் இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள், அவங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயக்குதலில் ஃபஸ்ட்டு வந்து அதிகார ஒப்படைப்பு. அதிகார ஒப்படைப்புனா அதிகாரத்தோட ஒரு வேலையை வந்து அதிகாரமாக சொல்லி நம்ம என்ன ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம், நம்ம டீச்சருங்களாம் யார் சொல்கிறத கேட்போம்னா நம்ம எச்எம் சொல்கிற மாதிரி நம்ம வேலை செய்வோம். டீச்சருங்க என்ன பண்ணுவாங்க, பசங்கக்கிட்ட சொல்லி பசங்க எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாடம் நடத்தும் போது பாடம் நடத்திக்கினே வருவோம். இந்த பாடத்தை இப்போ ஒரு பாடம் நடத்திட்டு முன்னே நம்ம இந்த பாடம் நடத்திட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் நாள் கண்டிப்பாக படித்து எழுதின்னு வரணும், கண்டிப்பாக படிச்சு எழுதி காட்டணும் அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு சொன்னால் தான் என்ன பண்ணுறோம், அந்த எல்லாமே அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்போம். மாணவராக பாடம் நடத்திட்டு போய் டீச்சர் சொன்னப்பறம் இந்த வேலையை இந்த பாடம் நீங்கள் நடத்துகிறோம் நாளைக்கு வந்து நீங்கள் எழுதி காட்டணும் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அந்த வேலையை வந்து பசங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், எழுதி முடிப்பாங்க. அந்த மாதிரி தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அதிகாரத்தோட ஒரு அதிகாரம் இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற துணைத் தலைவர்கள் எல்லாருமே வந்து அந்த அதிகார துறையினோட ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது அந்த வேலையை முழுமானதோடு மற்றவங்களாம் வந்து எடுத்துப்பாங்க. அப்புறம் தான் மேற்பார்வை. அப்புறம் ஒதுக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியாருக்கும் பணியை வந்து ஒதுக்கி வந்து சொல்லிவிடுவாங்க, இந்தந்த பணியை இந்தந்த வேலையை இந்தந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ண, ஒவ்வொரு பணியாரும் அந்த மேற்பார்வையாளர் நம்ம மேற்பார்வையிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கின்னா அது வந்து கரெக்டாக வந்து அந்த வேலையை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிப்பாங்க. அப்போ தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு வந்து பணியாளர்கள் அவருடைய கருத்துக்கள் வந்து ஆணைகள் ஆகியவற்றை பணியாளருக்கு தெரிவிக்க வேண்டும். அதை வந்து தகவல் மேலதிகாரி என்ன பண்ணால் அவங்களுடைய கருத்தை வந்து தெரியப்படுத்தணும் கீழே மட்டும் வேலை செய்கிற பணியாக இருக்கலாம். அப்படி செய்யும்போது வந்து இதன் மூலம் பணியின் இலக்கணை வந்து எளியமாக அடைய முடியாது. இல்லை இலக்கு அப்படின்னா நோக்கம். இப்போ தகவல் தரப்பு மூலமாக இப்போ நம்ம வேலை செய்யறதுக்கு முன்கூடே நம்ம திட்டம் போட்டு ஒழுங்கமைச்சு பணியை வந்து யாராருக்கு என்ன பணியை வந்து பிரித்து கொடுத்து எந்தெந்த வேலையை செய்கிறோம் நம்ம பிரித்து கொடுத்துறோம். அந்த வேலை வந்து செஞ்சுக்கினே இருப்பாங்க பணியாளர் செஞ்சுக்கினே இருக்கும்போது தகவல் தரப்பு மூலமாக ஏற்கனவே திட்டமிட்டு செஞ்ச வேலையை வந்து கொஞ்சம் வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உடனுக்குடன் அந்த வேலையை வந்து என்ன அந்த வேலையை வந்து எப்படி மாற்றி அமைச்சிருக்கிறோம் அது வந்து யாருக்கு தெரியப்படுத்தணும்னா கீழே வேலை செய்கிற பணியாளர்களாம் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனுக்குடன் அந்த வேலையில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு இந்த வேலையை இன்னும் எப்படி சிறப்பாக செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் எவ்வளோ லாபம் வரும், இல்லை அந்த வேலையை ஒன்று முன்கூட்டியே இன்னும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த டைமுக்கு முன்னாடி அந்த வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அதிகாரி சொல்கிற மாதிரி அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. அப்புறம் தலைமை பண்பு. தலைமை பண்பு வந்து சரியான இயக்குதலுக்கும் குழு உணர்வினை மேம்படுத்துறதுக்கும் தலைமை பண்பு வந்து இன்றியமைஞ்சிருக்கும். அதாவது சரியான இயக்குதல் அப்படின்னா வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து அதிகாரி வந்து கரெக்டாக கீழ் பணியாக இருக்க அந்த வேலையை பிரித்து கொடுக்கும்போது அவங்க கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை பிரித்து கொடுப்பாங்க. அப்போ பிரித்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தலைமை பண்போட ஒரு அதிகாரத்தோடு அந்த வேலையை கீழே இருக்கிற துறை தவறு நம்ம பிரித்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து செஞ்சு வந்து அது வந்து முடிப்பாங்க. அப்புறம் வந்து அதிகார ஒப்படைவினுடைய பொருள். ஒப்படைவு அப்படின்னா அதிகார ஒப்படைவு என்பது தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினையும் அதிகாரத்தையும் பிற நபர்களுக்கு உரிமை மாற்றம் செய்து அதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு பணியினை வந்து செய்து முடிப்பது வந்து ஆகும். இது வந்து ஒரு அதிகார ஒப்படைப்பு. அதாவது ஒரு அதிகாரத்தை ஒரு தொழிலில் ஒரு வேலையை வந்து மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அதிகாரத்தோடு அந்த நம்ம வேலையை சொன்னால் தான் அந்த வேலையை வந்து அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க. அதுமாதிரி கொடுக்கறதுக்கு போனால் அதிகாரத்துக்கு பொருள். அதிகார ஒப்படைவு என்பது மேலாண்மை இன்றியமையாத கோட்பாடு. மேலாண்மையில் வந்து முக்கியமான கோட்பாடு வந்து அதிகார ஒப்படைப்பு. ஆனாலும் எந்த நபர் வந்து பணியினை அதிகார ஒப்படைப்பின் மூலம் கீழ் பணியாளருக்கும் ஒப்படைவு செய்தாலோ அவரிடம் அப்பணியினை முடிக்கும் பொறுப்பு வந்து உள்ளது. அதிகாரத்தின் மூலமாக ஒரு வேலையை வந்து கீழ் பணியாளருக்கு நம்ம ஒப்படைக்கும் போது ஒரு அதிகாரத்தோடு அந்த வேலையை நம்ம கீழ் பணியாளருக்கு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த கீழ் பணியாளர் வந்து அந்த வேலையை என்ன பண்ணால் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்.
அதுக்கு பேர் தான் அதிகார ஒப்படைப்பு. மேலதிகாரி சொல்கிறது கீழ் மட்டத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் எல்லாமே அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். அதிகாரம் ஒப்படைப்பு வந்து கீழ் பணி முடிவினை தாங்களே வந்து எடுக்கலாம். அந்த முடிவு எடுக்கும்போது வந்து அந்த வேலையில் சில மாற்றங்கள் அந்த சூழ்நிலைக்கேற்ற அந்த வேலையை வந்து மேலதிகாரி சொல்லும்போது அந்த வேலையை வந்து அந்த குறிப்பாக அந்த வேலையை வந்து சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்காமல் போனால் சில மாற்றங்கள் வந்து அவங்க கீழ் வேலை செய்கிற பணியாளர் வந்து மாற்றி அந்த திட்டத்தை வந்து மாற்றி அவங்க சூழ்நிலைக்கேற்ற அந்த வேலை வந்து மாற்றிக்கலாம். அந்த உரிமை யாருக்கு உண்டுனா கீழே வேலை செய்கிற கீழ்நிலை பணியாளருக்கு வந்து உண்டு. மேலும் இவங்க வந்து திறமையும் வந்து வளர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து கீழ்நிலை பணியாளருக்கும் எல்லாருக்குமே திறமை இருக்கும். அந்த குறிப்பிட்ட திறமையை வந்து அது வந்து தொழிலுக்கு லாபகரமாக இருந்தால் அது வந்து செயல் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி வந்து திட்டத்தை வந்து அமைச்சிக்கலாம். அப்புறம் வந்து வரவிழக்கணும். வரவிழக்கணும் சொன்னவர் பேர் ஏன்னா கந்தி விஜி சிங்கே. அவர் சொன்னவர் அதிகார ஒப்படைப்பு என்பது மேலாளர் தன்னுடைய கீழ் பணியாளரிடம் சில பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது வந்து தொடங்குகிறது. பொறுப்பு என்பது தனிநபருக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு பணி. அதாவது தனிநபருக்கு அளிக்கப்பட்ட பணி அப்படின்னா இந்த ஆள் இந்த வேலை தான் செஞ்சு முடிக்கணும். குறிப்பிட்ட ஆள் அதாவது குறிப்பிட்ட ஒரு பணியாளர் தனிநபர் ஒரு தனிநபருக்கு இந்த வேலை இந்த வேலையை இவர் இந்த கரெக்டாக இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணுன்றதுக்கு பேர் தான் அதிகார ஒப்படைப்பு. அதனுடைய சிறப்பு இயல்புகள் அதிகார ஒப்படைப்பு சிறப்பு இயல்புகள் அதில் வந்து அதிகாரத்தை ஒதுக்கி கொடுக்கும் செயல்முறை. அப்போது ஒதுக்கி நம்ம வேலையை வந்து பிரித்து பிரித்து கொடுக்குறோம். அந்த பிரித்து கொடுக்குறது யாருன்னா மேலாளர் தான். மேலாளர் தான் தனது கீழ் பணிபுரிய துறை மேலாளருக்கு இந்தந்த வேலையை இந்த குழுவாக அதாவது ஒரு துறை தலைவருக்கு குறிப்பிட்ட ஒரு 20 பேர் ஒரு 10 பேர் கொடுத்து இந்த வேலை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒதுக்கி அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுன்றதுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் சிறப்பியல்கள். ரெண்டாவது முடிவெடுக்கும் அதிகாரத்தை மாற்றுதல். இப்போ துறைத்தலைவர் வந்து இப்போ ரூல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது யார் கொடுப்பாங்கன்னா மேலாளர் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மேலாளர் கொடுக்கும்போது துறைத்தலைவர் எல்லாருமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு அந்த ரூல்ஸ் வந்து மாற்ற முடியாது. திட்டம் அவங்க என்ன போடுறாங்களோ அதை மட்டும்தான் யார் மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ அதன் பிறகாக தான் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து கீழ்மட்டத்தில் துறைத்தலைவருக்கு யாருக்குமே வந்து கிடையாது. அப்புறம் தொடர்பை ஏற்படுத்தல். தொடர்பை ஏற்படுத்தலைன்னா ஒரு துறையில் வேலை செஞ்சால் தான் அதுக்கு அடுத்த துறையை வேலை வந்து முடிக்க முடியும். அந்த மாதிரி வந்து வேலை வந்து ஒரு துறையில் முடிக்கிறது அடுத்த துறையே இந்த வேலை செஞ்சால் தான் அதுக்கு அடுத்த வேலை நடக்கும். அதுக்கு பேர் தான் வந்து தொடர்பை ஏற்படுத்தல். அப்போ சாதாரணமாக எடுத்துக்காட்டு வந்து உற்பத்தி துறை. இப்போ உற்பத்தி துறையில் வந்து கொள்முதல் துறையில் எல்லாம் அந்த கொள்முதல் துறையில் தேவையான பொருள் கச்சா பொருட்கள் மூலப்பொருட்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள் எல்லாமே வந்தால் தான் பொருள் வந்து ஒழுங்காக வந்து உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி பண்ண பொருள் எங்கே போகணும்னா விற்பனைக்கு போகும். அப்போ உற்பத்திக்கு தேவையான பொருள் எல்லாமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கிடச்சா தான் அந்த கரெக்டான சரியான நேரத்தில் உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வந்து விற்பனை துறைப்புக்கு வந்து அனுப்ப முடியும். அப்புறம் கீழ் பணியாருக்கு அதிகாரம் வந்து வழங்குதல். கீழ் பணியார் வந்து கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற பணியார் நம்ம அவங்கள எதுக்கு அவங்களும் வந்து மேலாளர் வந்து கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற பணியாளரையும் அவங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து அவங்க சொல்கிற சில குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே யார் கேட்டுக்கணுன்னா மேலதிகாரி மேலாளரும் துறை மேலாளரும் கேட்டு கண்டிப்பாக கேட்டாகணும். என்ன குறைகள் நிறைகள் அப்படின்னா அவங்க வேலையில் சில மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும். மேலதிகாரிக்கே எல்லா தெரிஞ்சிருக்குன்றது வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. கீழ்மட்டத்தில் பணியாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள்லாம் வந்து யாருக்கு சொல்லுவாங்க தெரிஞ்ச கரு துறை மேலாளருக்கு சொல்லுவாங்க. அந்த நல்ல கருத்தாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் மேலாளருக்கு சொல்வார். அந்த மாதிரி மேலாளருக்கு சொல்லும்போது அவங்க சொல்கிற நல்ல கருத்து மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருத்து எப்படி இருக்குன்னா அந்த வேலை வந்து சிறப்பாக முடிகிற மாதிரி தான் இருக்கும். கீழ் பணியாளர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைமுக்கு இவர் சொல்கிற கருத்து வந்து நாலு அதிக லாபகரமாக இருக்குது இல்லை அந்த ஏற்கனவே கொடுத்த டைமை விட இன்னும் சீக்கிரமாக அந்த வேலையை வந்து முடித்து அதிகமாக லாபம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பணியாளர் சொன்னால் அந்த கருத்தை வந்து கண்டிப்பாக யார் ஏற்றுக்கணும் மேலதிகாரி வந்து ஏற்றுக்கணும். அப்புறம் வந்து பொறுப்பை ஏற்படுத்தல். இது மாதிரி வந்து இயக்குதல் மூலமாக அந்த ஒரு குறிப்பிட்ட பணியை ஒரு தனிநபருக்கு கொடுக்கும்போது இல்லை குழுவாகவும் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புணர்வு இருக்கணும். அந்த பொறுப்பு இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து அது வந்து அந்த வேலையை வந்து அவங்க வந்து சரியான நேரத்தில் வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கடுத்து மேற்பார்வை. லாஸ்ட் பார்க்கும்போது மேற்பார்வைனா சூப்பர்வைசர் பண்ணுறது. சூப்பர்வைசர் பண்ணாமல் எந்த வேலையும் யாராலையும் கரெக்டாக வந்து கீழ் பணியாளர் வந்து கரெக்டான சரியான முறையில் வந்து செஞ்சே வந்து முடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மேற்பார்வையாளர் ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம செய்கிற வேலையை வந்து கண்காணித்து ஒருத்த ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பாங்க. அப்புறம் மேற்பார்வை என்பது கீழ் பணியாளர்களின் பணியினை அது அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை ஒதுக்கிட்டு செஞ்ச வேலையை வந்து ஏக்கினா அதன் பிரகாரம் திட்டம் போட்டதன் பிரகாரம் வேலை செஞ்சு அப்புறம் கையாண்டனா கரெக்டாக அதன் பின்பற்றி அந்த ரூல்ஸ் பிரகாரம் அங்கே வேலை செஞ்சு மற்றும் மேற்பார்வையிடம் பணி வந்து ஆகும். இதுதான் வந்து மேற்பார்வை. ஒரு குறிப்பிட்ட பணிவினை முடிக்க தலைவர் மற்றும் பிற நபர்களுக்கு இடையே உள்ள நல்ல ஒன்றிணைந்த உறவு முறையை வந்து குறிக்கிறது. உறவு முறை உறவுமுறைனா குழுவாக செய்யாமல் கண்டிப்பாக ஒன்றிணைந்து அவங்களுக்குள்ள பரஸ்பர நம்பிக்கை எல்லாமே இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை வந்து ஒழுங்காக செஞ்சு முடிப்பாங்க. அப்புறம் மேற்பார்வையானது அனைத்து நிலை மேலாண்மையிலையும் வந்து பின்பற்றப்படுது. மேலாண்மை என்பது சூப்பர்வைசிங் அப்படின்றது எல்லா விதத்துலையும் எல்லா நிறுவனத்தையும் பொறுத்த வரைக்கும் கல்வி நிறுவனத்திலேருந்து எல்லா தொழிற்சாலையிலும் மேற்பார்வையானது முக்கியமான ஒன்று.
ஏன்னா மேற்பார்வை இருந்தால் தான் ஒவ்வொரு ஊழியரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னு செய்கிறாங்களான்றது மேற்பார்வைக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பாங்க. அப்புறம் நேரடி முக தகவல் தொடர்பு மேற்பார்வையை நன்மை அளிக்கிறது. அது நேரடி முக தொடர்பு மேற்பார்வை அப்படின்னா நேருக்கு நேராக போய் விசிட் பண்ணுறது, அதாவது நம்ம பணியாளர் வேலை செய்யும்போது தொழிற்சாலைக்கு நேராக போயிட்டு கரெக்டாக அவங்க வேலை செய்யும்போது மேற்பார்வையிடுறது. அப்படி மேற்பார்வையிறதுனால என்ன நன்மைன்னா அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனுக்குடன் யாரை கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னா மேலதிகாரியை போட்டு தெரிஞ்சிங்கன்னா அந்த சந்தேகம் இல்லாத அந்த வேலை எந்த வித குறையும் இல்லாமல் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. இதை சொன்ன மேற்பார்வையை சொன்ன வல்லுநர் யாருன்னா ஜிஆர் டெர்ரி. அவர் என்ன மேற்பார்வை வந்து வரவேற்கிறது பற்றி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்காக மனித திறமையினை திறமையாக உபயோகப்படுத்துவதே, அதான் நம்ம திறமையை உபயோகப்படுத்தி வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க திறமையை பயன்படுத்தி அந்த திறமையை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து மேற்பார்வை. அது மேற்பார்வையின் கொள்கைகள் ஒன்று வந்து மேற்பார்வை என்பது சுயத்திறனை வெளிப்படுத்தி ஒவ்வொரு பணியாளரின் வேலைத்திறனை வந்து வெளிக்கொணுகிறது. இப்போ மேற்பார்வை செய்கிறதுனால பணியாளர்கள்லாம் வேலை செஞ்சு இருப்பாங்க, அப்படிங்கும் ஒவ்வொரு பணியாளருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது மாதிரி திறமை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மேற்பார்வை செய்யும்போது உடனுக்குடன் அவங்களுக்கு உண்ட கருத்தை வந்து மேல் அதிகாரிகிட்ட தெரியப்படுத்துவாங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்கிற கருத்தை மட்டும் அவங்க நல்ல கருத்தெல்லாம் வந்து அவங்க பயன் தரக்கூடிய கருத்தை மட்டும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. மேற்பார்வை என்பது ஒவ்வொரு தனி நபரையும் அதிக பொறுப்பினை எடுத்துக்கொள்ள தூண்ட வேண்டும், தூண்டுகிறது கண்டிப்பாக. அதாவது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையை நம்ம சரியான நேரத்தில் அந்த சரியாக எந்த விதமாக தவறமும் இல்லாத வந்து செஞ்சு முடிக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து கொள்கையில் ஒன்று மேற்பார்வையில் நம்மளுக்கு கொடுத்த வேலையை எந்த விதமாக சந்தேகம் இல்லாத வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு பேருக்கு செஞ்சு வந்து சந்தேகம் இல்லாமல் செஞ்சு முடிப்போம். அப்புறம் இந்த மேற்பார்வை என்பது ஒவ்வொரு தனி நபரையும் அதிக பொறுப்பினை எடுத்துக்கொள்ள தூண்ட வேண்டும். கண்டிப்பாக மேற்பார்வை செய்யும்போது பணியாளர் என்ன ஒவ்வொருத்தரும் பொறுப்பு அதிகமாக எடுத்துப்பாங்க. அந்த வேலையை வந்து நம்ம சிறம்பட சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். சிறப்பாக செஞ்சு முடிக்கும்போது அதில் வந்து எந்த விதமான குறையுமே இல்லாமல் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனி நபருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நல்ல மனித உறவுகளை மேம்படுத்துவதும் குழு உணர்வினை மேம்படுத்துவதும் மேற்பறை ஒரு வாய்ப்பினை வந்து அளிக்கிறது. இந்த மாதிரி நான் வந்து மேலதிகாரி வந்து உடனே நேரடியாக போய் நேருக்கு நேராக போய் பணியாரன்ட்டு போய் வேலை செய்யும்போது நேராக போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறை இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறோம், நம்மளை மேற்பார்வை இடத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மேல் அதிகாரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வேலையே செஞ்சு நிற்கும்போது அந்த வேலை செஞ்சிருக்கும்போது குறைகள் வந்தாலும் நம்ம சந்தேகம் இருந்தால் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உறவு மேற்பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு சுமூகமாக அந்த உறவு முறை வந்து ஏற்படுது. அப்புறம் வந்து தனிநபர்கள் தேவையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு தனி நபருக்கும் பணியாளர் வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குறைகள் இருக்கும். குறைபாடு குறைகள் இருக்குன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், இல்லை அவங்க வீட்டில் சில நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மா யாருனாலும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டா அதனால் அவங்க என்ன பண்ணால் அவங்க இவங்களுடைய வேலையை மற்ற பணியாளர் வந்து அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு குழுவாக இருக்கிறதுனால வாய்ப்பு சரி உங்களால் அந்த யாருக்குன்னு இன்னொரு பணியாளர் வந்து அவங்க வேலையும் செஞ்சுட்டு அந்த குறிப்பிட்ட நபரை செய்ய முடியலன்னா அவங்க பணியும் சேர்ந்து அவங்க வந்து செஞ்சு முடிக்கிறதுனால இந்த குழுவாக வேலை செய்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு இதனால் ஒரு நன்மை வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுது. அப்புறம் நல்ல மேற்பார்வை வந்து தனிநபருக்கு ஆளுமையை வந்து மதிப்பளிக்கிறது. இந்த வேலையை நமக்கு ஆளுமை அப்படின்னா வந்து இந்த வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, இந்த வேலையை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும், கரெக்டாக செஞ்சு முடிப்போம், திருப்தியாக செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு தனிநபருக்கும் மனசுக்குள்ளே எழும் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும். அப்புறம் வந்து இப்போ மேற்பார்வை குணங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேற்பார்வை குணங்கள் வந்து நல்லா பேசும் திறன் வந்து மேற்பார்வைக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து அமைப்பினை பற்றிய வந்து அறிவு இருக்கணும். அப்புறம் தொழில்நுட்ப அறிவு, அப்புறம் வந்து நேர்மை, கண்டிப்பாக நேர்மை இருக்கணும். பரஸ்பரம் நேர்மை இருந்தால் தான் ஒவ்வொரு பணியாரும் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியும். கீழ் பணியாளர்கள் தகவல்கள் வந்து கேட்கும் திறன், கீழ் பணியாளர்கள் வந்து அவங்க ஏதாவது அவங்க குறைகளை பற்றி சொன்னாங்கன்னா அது கேட்கும் திறன் யாருக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து மேல் அதிகாரிக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம மேற்பார்வையுடைய குணங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அமைப்பினை பற்றிய அறிவு. அமைப்பு அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு தொழில் செய்ய போகிறோம், ஒரு தொழில் செய்ய போகிறோன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ மூலதனம் இருக்குது, நம்ம மூலதனத்தை பயன்படுத்தி எவ்வளோ மூலதனம் ஃபஸ்ட்டு, அப்புறம் அமைப்புனா இடம், நம்ம தொழிற்சாலை செய்ய தேர்ந்தெடுக்கும் இடத்தினுடைய நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ மொத்தமே தேர்ந்தெடுத்துக்கினேன், அதை எத்தனை பணியாளர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அவங்களோட திறமையும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து சம்பளத்தை கொடுப்போம். அதுக்கு தான் அமைப்பினுடைய அறிவு. அப்புறம் வந்து தொழில்நுட்ப அறிவு. தொழில்நுட்ப அறிவு அவங்க தகுதிக்கு ஏற்ற தொழில்நுட்ப தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணால் துறை அலுவலர் துறை மேலாளர் நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்போ தொழில்நுட்ப நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களோட கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலையை வந்து நம்ம வந்து பிரித்து எடுப்போம்.
அப்புறம் தான் நேர்மை. மேற்பார்வையாளர் கீழ்ப்பணியாளர் நல்ல ஒழுக்க பண்பு இருக்கணும். கண்டிப்பாக கீழ்ப்பணியாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்லா பரஸ்பரமும் பரஸ்பரமான நம்பிக்கை ஒழுக்க பண்பு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் எந்த ஒரு வேலையும் வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். அப்புறம் கீழ்ப்பணியாளருக்கு ஒரு தகவலை கேட்கும் தரம். கீழ்ப்பணியாளர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மேலதிகாரி வந்து அவங்க கீழ் மட்டத்தில் தானே வேலை செய்கிறாங்க, அதை நம்ம என்னத்து காது கொடுத்து கேட்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மேற்பார்வை என்ன பண்ணால் கீழ்ப்பணியாளர் சொல்கிற கருத்தையும் அவனுடைய நிறைய குறைகள் எல்லாமே கண்டிப்பாக யார் கேட்டவனா மேற்பார்வை கேட்டு தான் ஆகும். அப்புறம் ஒரு மேற்பார்வையாளாக இருக்கும்போது அவங்க வந்து நன்கு பேசும் திறன் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க பேசும் திறன் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற வேலை ஒவ்வொரு பணியாளருக்கும் அவங்களுடைய வேலையை பற்றி அவங்க எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு திறமையை அவங்களுக்கு யார் இருக்குன்னா ஒரு அதிகாரிக்கு இருக்கணும். இவங்க பேசுகிறது வந்து கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். அவரை பேசும் திறன் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பட்சத்தில் நம்ம நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சில ஒரு சில கொஸ்டின்லாம் உங்களை கேட்குறேன். அதாவது லோயர் ஆர்டர் கொஸ்டின், ஹையர் ஆர்டர் கொஸ்டின், மூணு விதமான கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒருங்கிணைத்தல். லோயர் ஆர்டர் கொஸ்டின் இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறதில் ஒன் மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து ஒருங்கிணைத்தல் என்பது முக்கியமாக எதை அடைய தேவைப்படுகிறது, இது உங்களுக்கு சூஸ் சொல்கிறேன், நீங்கள் அது கரெக்டாக ஆன்சர் நீங்கள் சொல்லுவீங்க. ஒன்று வந்து சமநிலைப்பட்ட அமைப்பின் செயல், சமநிலைப்படா அமைப்பின் செயல், அமைப்பின் நோக்கம், மேற்கூறிய அனைத்தும். இதுக்கு கேள்வி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருங்கிணைத்தல் என்பது முக்கியமாக எதை அடைய தேவைப்படுகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருப்போம், ஆன்சர் வந்து அமைப்பின் நோக்கம். ரெண்டாவது வந்து எதன் மூலமாக ஒருங்கிணைத்தலை அளிக்க முடியும் அப்படின்னா நேரடி ஆள்சார் தொடர்பு, தொலைபேசி தொடர்பு, மின்னஞ்சல் மூலமாக எதுவும் இல்லை. எதன் மூலமாக ஒருங்கிணைத்தலை அடைய முடியும் அப்படின்னா நேரடி ஆள்சார் தொடர்பு, நேரடியாக பார்க்கறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது கரெக்டாக அந்த ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த பணிக்கு வந்து அமைக்கிறோம். ஒரு அமைப்பின் நற்பெயர் என்பது பொது மதிப்பு, குழு வேலை, ஒருங்கிணைத்தல், ஒழுங்கமைப்பு. இதில் சரியான ஆன்சர் வந்து ஒருங்கிணைத்தல். இப்போ வந்து மூணு மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதை கேட்டுறேன். மூணு மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து ஒருங்கிணைத்தல் வரவிலக்கணம் யாது, ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது படுகிடை ஒருங்கிணைத்தல் என்றால் என்ன. மூணாவது கொஸ்டின் வந்து இயக்குதலின் வரவிலக்கணம். இது வந்து மூணு மார்க் கொஸ்டின். இப்போ அஞ்சு மார்க் கொஸ்டின் நீங்கள் பேப்பர் எடுத்து கூட எழுதி வச்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒருங்கிணைத்தலின் பிரச்சனைகளை கூறுக. அஞ்சு மார்க் கொஸ்டினில் ஒன்று வந்து ஒருங்கிணைத்தலின் பிரச்சனைகளை கூறுக, ரெண்டு வந்து ஒருங்கிணைத்தலின் முக்கியத்துவத்தை கூறுக, ரெண்டாவது இயக்குதலின் சிறப்பியல்புகள் யாவை. இப்போ உங்களுக்கு டென் மார்க் கொஸ்டின், அது ரெண்டு மூணு கொஸ்டின் சொல்லிடுறேன். அதை உங்கள் வரைக்கும் நடத்தினதை உங்கள் புரிஞ்சது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதி வச்சுங்க. அதை ஒருங்கிணைத்தலின் பல்வேறு உத்திகளை விவரி, ஒருங்கிணைத்தலின் பல்வேறு உத்திகள். ரெண்டாவது வந்து இயக்கத்திலின் வரவிலக்கணம் மற்றும் அதன் கொள்கைகளை வெளிப்படுத்துக. மூணாவது கொஸ்டின் வந்து அதிகார ஒப்படைவு மேலாண்மையின் அங்கமாக தலைமை பண்பிற்கு ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது விளக்குக. நாலாவது வந்து மேற்பாளையாரின் குணங்களை விவரி. இது வந்து டென் மார்க் கொஸ்டின்.